ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு டெய்லி சவுண்டு கேட்டுட்டே இருப்பாருங்களே. டெய்லியும் சரி, நைட்டில் நைட்டு படுத்திருப்போம், ஒரு 11 மணி 12 மணி இப்படி தூங்கிட்டு இருக்கும் போதும் சவுண்டு கேட்கும். பகலைக்குன்னு ஏதாவது கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருப்பே பாருங்க, அப்பவும் சவுண்டு கேட்டே இருக்கும். நானும் சரி இப்படியே இந்த என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பேன். சரி இது என்ன எதனால் சம்பவம் இருந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் பார்த்தா கூட்டிகிட்டு இருந்தேன். வீடு கொடுக்கும்போது ஒரே சவுண்டு சல சல சவுண்டு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க புதுசாக, பாருங்கவங்க இவங்க தான், இவங்க தான் டெய்லி டப்பாவது எலி. எலிதா, வேற எதுவுமே கிடையாது. இந்த பாருங்க, அதுவும் டப்பால உட்காந்துருக்காங்க. பெருசு வந்து எங்க அவங்க அம்மா, அவங்க அம்மா எங்க இருக்கானே தெரியல. இப்போ குட்டி மட்டும் இதுல மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இதுல இருந்து வெளியே போக முடியாம, வெளியே போக முடியாம உட்காந்துருக்கு. அதை அரிசி பாருங்க, இவ்வளோ அழகாக சாப்பிட்டுக்கிட்டு பாருந்துருக்கு. இந்த அரிசி வந்து காக்கா போடுறதுக்காக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. அது எவ்வளோ அழகாக ஏறி அதில் உட்காந்துருக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. அது குட்டி எலி சுண்டலி பாருங்க. ஆனால் பார்க்க பாவமாக இருக்குது, ஆனால் அது வந்து சேட்டை மட்டும் பயங்கரமாக பண்ணுறது. இதுக்குள்ளே உட்காந்துட்டு பாருங்க போய். இந்த பார்த்தீங்களா, இது வந்து இப்போ வந்து மூடி வழியாக ஜம்ப் பண்ணி வர்றதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் மூடி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்ப் பண்ணி மேலே வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால தான் இந்த மேலே மூடியை வச்சு நான் அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காது பாருங்க. உட்காந்து பார்க்கறது பாருங்க, எவ்வளோ அழகாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அது ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்குறது ரெடியாக இருக்குது வெளியே வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இதை இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், வெளியே விட போகிறோம். ஏன்னா இது வீட்டுக்குள்ளே விட்டோம்னா இன்னும் சேட்டை ரொம்ப பண்ணணும், அதனால இது வெளியே விடலான். இது வளர்க்க முடியாது, என்ன பூனை நாய்க்குட்டியை வளர்க்க, அது பெருசாக டப்பா தான், அதனால வெளியில் விட்டுருவோம். ஓகேவா? ஓகே, நீங்கள் வெளியில் போகலாம். இப்போ உங்களை இவ்வளோ நேரம் வச்சு விளையாண்டுட்டோம் நாங்களும், ஏன்னா நீங்கள் விளையாட்டு காமிச்சிங்களா, இப்போ உங்களை நாங்கள் வெளியில் விடுவோம். இப்போ பாருங்க, இப்போ இவங்களை வந்து வெளியில் விட போகிறோம். அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நம்மளை விடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ பாவத்து விட போகிறோம், பாவனும் இல்லை, அப்புறம் எங்களை நைட் தூங்க விடாது. அதுக்காக இப்போ வர ரிலீஸ் பண்ண போகிறேன். ஓகே வாங்க, இப்போ முடியுது வர வெளியே விடலாம். கதவை சாத்திடுமா வச்சிக்கா, மதியம் வச்சுட்டு மேலே வந்து தாளிடுங்க, பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க ஓடிட்டாரு, வேகமா ஓடிட்டார், 100 ஸ்பீட்லயே போயிட்டாரு.